அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த 2T சுப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் தனியாக பணம்லாம் எதுவும் கட்ட தேவையில்லை, இது ஃப்ரீ தான். உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொண்டு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் என்கிற பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நாங்கள் பதிவிடுற வீடியோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ. வணக்கம். சர்வதேச யோகா தினம் நேற்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். மேலும் நாட்டின் முப்படை வீரர்களும் கடும் உறைபனிக்கு இடையேயும் யோகாசனங்களை செய்தனர். அதேபோல் பாதுகாப்பு படையில் உள்ள மூப்ப நாய்களும் யோகாசனங்களை செய்தனர். இராணுவத்தின் நாய்கள் யோகாசனங்கள் செய்யும் படங்களை முன்வைத்து பிரதமர் மோடியை விமர்சிப்பதாக நினைத்து கொண்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நியூ இந்தியா, அதாவது புதிய இந்தியா என கிண்டலுடன் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். ராகுல் காந்தியின் இந்த ட்விட்டர் பதிவு கடும் சர்ச்சையையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சர்வதேச யோகா தினத்தை அவமதிக்கும் வகையிலும் பிரதமர் மோடியின் முழக்கத்தை விமர்சிக்கும் வகையில் ராகுலின் இந்த ட்வீட் பதிவு இருக்கிறது என்பது பாஜகவினரின் குற்றச்சாட்டு. மேலும் தேசத்தின் பாதுகாப்பு படையை ராகுல் இழிவுபடுத்தியது ஏற்க முடியாதது என்ற கண்டன குரல்களும் வெடித்திருக்கின்றன. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உரையாற்றும் போது செல்போனில் ராகுல் விளையாடி கொண்டிருந்தார் என்பது புதிய சர்ச்சை. இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் இராணுவத்தின் மோப்ப நாய்களை இழிவுபடுத்திவிட்டார் என்கிற புதிய பஞ்சாயத்தும் வெடித்துள்ளது. இதற்கு பதில் அளித்த பாஜக செய்தி தொடர்பாளர் நளின் கோலி கூறியதாவது, பிரதமர் மோடியின் தலைமையில் புதிய இந்தியா உருவாகிறது, ராகுலின் தலைமையில் புதிய காங்கிரஸ் உருவாகும் விதம் அவரது ட்வீட் மூலம் நன்கு விளங்குகிறது என்று இவ்வாறு பதிலடி கொடுத்திருந்தார். பாஜக தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவும் ராகுலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் தப்பு தப்பாக பேசுவது, தூங்குவது, கண்ணடிப்பது என்று பார்லிமெண்ட்டில் வரிசையாக அவருடைய செய்கைகள் சிறுபிள்ளைத்தனமாகவே இருக்கிறது. இது குறித்து நெட்டிசன்களும் வேறு ராகுலை கலாய்த்து வருகிறார்கள். என்னையா சின்ன பசங்களை எல்லாம் எதுக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே சேர்க்குறீங்க என்று ஒருத்தர் கலாய்க்கிறார். விளையாட்டு பையன் என்கிறார் இன்னொருவர். இன்னும் சிலரோ இவரையா பிரதமர் ஆகணும்னு சில பேர் துடிக்கிறாங்க என்கிறார். இவருக்கு அனுபவம் போதவில்லை. உண்மையை சொல்லப்போனால் இவருடைய நடவடிக்கைகளும் செய்கைகளும் இவர் ஒரு இந்தியன் அல்ல என்பதையே எடுத்து காட்டுகிறது. நன்றி.